ரசத்தை எடுத்து வச்சிருக்கியா? ஆமாம், அந்த ரசம் வந்து சீக்கிரம் ஜீரணம் ஆகிடும். அது வந்து நம்ம வயிற்றை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியில் ஒரு நேருக்கு ஒரு வாட்டி அந்த மாத்திரை வந்து இப்போ நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கிறது, இங்கிலீஷ் மருந்து கடை கிடைக்கிறது, சாப்பிடுவோம் இல்லையா? அந்த மருந்து சாப்பிட்ட அன்னைக்கு இந்த ரசம் தான் வச்சா நல்லதுன்னு சொல்லி அந்த ரசம் தான் வைப்பேன் நான். இது என்னென்ன ரொம்ப சிம்பிளானது எல்லாமே, இந்த ஒரு கொஞ்சோண்டு புளி எடுத்துருக்கேன், ஒரு தொண்டைக்காலுக்கு நம்ம இந்த அளவுக்கு தேவை அளவுக்கு புளி. புளியில் வந்து ஜலம் விட்டு அடுப்பில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த வறுக்கிறதுக்கு வறுத்துக்கணும், அடுப்பில் வறுக்கிறது வறுக்கிறதுக்கு வந்து இது ஈய பாத்திரம்ல, நம்ம ஈயசம்பு ஈயசம்பு 1 ஸ்பூன் வந்து தனியா எடுத்துருக்கேன். கொஞ்சம் அது கம்மியாக வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 4 மிளகாய், இதெல்லாம் நல்லா வறுத்துண்டு பொடி பண்ணணும். இந்த ஜீரகமும் கருவேப்பிலையும் பச்சையாக அரைச்சிக்கணும். நம்ம இப்போ வந்து இந்த புளி போட்டு அந்த புளி வாசனை போகிற அளவுக்கு குடிச்சிட்டு இருக்கணும். அதுக்குள்ளே இதை வறுத்துக்கிறேன், இந்த அடுப்பில் வறுத்துடுறேன். சிம்பிளே இருக்கணும்ல, ஜீரகம் அரைச்சதையும் விட்டுறேன். ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம விளாவிக்கலாம். இப்ப வந்து நெய்யில வந்து கொஞ்சோண்டு கடுகு தாளிச்சு கொட்ட போறேன், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ரசம், உடம்புக்கு நல்லது. பொங்கி வர இஞ்சியிலேருந்து, அதாவது இஞ்சியில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், இஞ்சி போட்டு கொஞ்சம் எலசாக வாங்கிக்கணும், அப்போ தான் வந்து காரம் இல்லாமல் இருக்கும், இல்லைனா ரொம்ப காரமாகிடும். அதில் வந்து 1/2 முடி இறஞ்சி போடுறேன், அவ்வளோதான் இருக்குது. புரிஞ்சிட்டு அப்படியே ரொம்ப இது வந்து மோர்ஜாத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், உடம்புக்கும் இந்த அசிடிட்டி அளவுலும் குறையும். கொஞ்சம் நெஞ்சரிச்சல் அந்த ஜீரணமாகாமல் இருக்கிறது, இந்த ஏதாவது பண்டிகை இந்த மாதிரி ஆடி நிறைய காரமாக இருக்காது, ரொம்ப காரம் இருக்காது, ஏன்னா இது எலசு இல்லையா. வெள்ளம் போட்டலாமா? வெள்ளெல்லாம் போடக்கூட, அப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கொஞ்சம் கடுகு தரைச்சி கொட்டுறேன், கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கு. புளியோண்டு இதில் வந்து கொஞ்சோண்டு கடுகு தரைச்சி கொட்டுறேன். இது வந்து எலசாக எடுத்துட்டிங்கன்னா காரமே இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கம்மி பண்ணி, எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெயே விட்டேன்னா கொஞ்சம் காரமாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணாலேன்னு போட்டிருக்கேன். இது ரொம்ப ரசஞ்சாத்துக்கும் நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறதுக்கு, அதேமாதிரி இந்த நம்ம மோர்ஞ்சாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த இந்த சமையல் வந்து இது இது வந்து துரித ஜீரணத்துக்கு சமையலா சமையலாமா, கொஞ்சம் ஜலம் வந்து கொஞ்சம் இந்த பண்டிகை சமயத்தில் நிறைய சாப்பிட்டதுக்கு இது இதமாக இருக்கும்ல, இந்த மாதிரி சாப்பாடு சாப்பாடு வந்து இதமாக இருக்கும், இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றது. இது இது ஜென்ரலாக பண்ணியிருக்கேன். அப்புறம் குழந்தைகளுக்கு வந்து இது கத்திரிக்காய் பருப்பரிச்ச கரும்பதும் மற்ற கொண்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன், கல்ச்சட்டியில் வெள்ளரிக்காய் போட்டு கூட்டு கூட்டு பருப்பு, ஆக்சுவலாக கூட்டு சொல்லிட்டா பருப்பு, ஏன்னா வெந்த பொடி கிடி எதுவும் போடலை, வெறும் மிளகாய் தான் தாளிச்சு கொட்டிருக்கோம். வெள்ளரிக்காய் பருப்பு பருப்பு இது வந்து பருப்பு, இது வந்து ஜீரகம் கருவேப்பிலையை அரைச்சி விட்ருக்கேன். நார்மலாக மிளகு கடலப்பருப்பு தனியாக மிளகாய் வந்து வறுத்து அரைச்சி பொடி பண்ணி போட்டிருக்கேன். இந்த ரசம் இஞ்சி பெசரம்